அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1 யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் 14 தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் பக்கம் 383 முதல் 388 வரை இருப்புக்கோள் ஆட்சி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்துவின் 1000 வருட ஆட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதன் ஆட்சியால் ஒவ்வொருவரும் மிகவும் பிரியப்பட்டு மகிழ்ந்திருப்பர் என்று அநேகர் தவறாக எண்ணுகிறார்கள். ஆனால் நடைமுறையில் அப்படி இராது. அதன் ஒழுங்குகள் முந்தைய அரசாங்கங்களை காட்டிலும் மிகவும் கட்டாயமானவைகளாகவும் துல்லியமானவைகளாகவும் இருக்கும். மேலும் ஜனங்களின் சுயாதீனம் குறிப்பிடத்தக்க அளவு கட்டுப்படுத்தப்படுவதால் அநேகரிடத்தில் கசப்புணர்வு ஏற்பட்டு அதிக சுயாதீனம் வேண்டி போராட்டத்திற்கு வழிவகுக்கும். மற்றவர்களை வஞ்சிப்பதற்கும் காரியங்களை தவறாக காண்பிக்கவும் தந்திரமாய் ஜெயிக்கவும் ஏமாற்றவும் உபயோகப்படுகிற சுயாதீனங்கள் அனைத்தும் முழுமையாக நீக்கப்படும். உண்பதிலும் குடிப்பதிலும் அல்லது வேறு எந்த வகையிலாவது நன்னடக்கையை கெடுப்பதிலும் தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளவோ பிறரை கெடுக்கவோ சுயாதீனம் ஒருவருக்கும் இராது. எவ்வகையிலும் கெடுதல் செய்யும் சுயாதீனம் அல்லது உரிமை எவருக்கும் வழங்கப்படாது. தேவனது புத்திரர் என்கிற உண்மையும் மகிமையுள்ள ஒரே சுயாதீனமுமே அனைவருக்கும் அளிக்கப்பட்டு தங்களுக்கும் பிறருக்கும் எல்லா விதத்திலும் நன்மை செய்யும் சுயாதீனமே கொடுக்கப்படும். ஆனால் பரிசுத்த ராஜ்யத்தில் தீங்கு செய்யவோ கேடு செய்யவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏசாயா 11:9 வசனம், ரோமர் 8:21 வசனம். அந்த ஆளுகையானது கடுமையானதாக அநேகருக்கும் இருக்கும். ஜனங்களது முந்தைய பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் ஒழிக்கப்பட்டு தற்கால அமைப்புகள் உருவாக்கிற போலி பழக்க வழக்கங்களும் சுயாதீனத்தை குறித்த போலி கொள்கைகளும் ஒழிக்கப்படும். ராஜ்யத்தின் அந்த ஸ்திரத்தன்மையாலும் பலத்தினாலும் அது இருப்புக்கோள் ஆட்சி என்று உருவகமாக அழைக்கப்படுகிறது. அவர்களை அவர் இருப்புக்கோளால் அரசாளுவார். வெளிப்படுத்தல் 2:26-27 வசனங்கள், 2 சங்கீதம் 8-12 வசனங்கள் மற்றும் 49 சங்கீதம் 14 வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கவும். இப்படியாக நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை நீதியான நியாய தீர்ப்பு அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் சத்தியம் அடித்து கொண்டு போகும். மறைபொருள்கள் அனைத்தும் வெளியாக்கப்படும். ஏசாயா 28:17 வசனம், மத்தேயு 10:26 வசனம். பரிபூரணமும் நேர்மையுமான இந்த ஆட்சிக்கு எதிராக அநேகர் கலகக்காரர்களாக மாறும் எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் இவர்கள் கடந்த காலத்தில் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அதிபதியின் ஆட்சியின் கீழ் தங்கள் சக மனுஷர்கள் மேல் ஆணவத்தோடு அதிகாரம் செலுத்தியவர்கள். பிறரது உழைப்பிலும் ஊதியத்திலும் ஜீவித்து அதற்கு ஈடாக ஊழியம் செய்யாதவர்கள். சுயநலவாதிகளாகவும் தற்பெருமையை நாடும் மனப்பாங்கிலிருந்து படிப்படியாக ராஜ்யத்தின் நீதி நியாயம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக அநேகர் கடுமையான அநேக அடிகளை பெற வேண்டி இருக்கும். 89 சங்கீதம் 32 வசனம், 12 சங்கீதம் 47-48 வசனங்கள். இந்த ராஜ்யத்தின் பாடங்கள் முதலாவது உயிரோடு இருக்கும் சந்ததியாருக்கு வரும். அந்த காலம் மிகவும் சமீபித்திருக்கிறது. யாக்கோப்பு 5:5. ஜீவாதிபதி தமது இருப்புக்கோள் ஆட்சியின் மூலமாக நீதியும் சமத்துவமும் நிறைந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது திரளான ஜனங்கள் நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்பதை கற்றுக்கொள்ளுவார்கள். முடிவில் அனைவரும் தேவனுடைய திட்டங்களும் நியாய பிரமாணங்களுமே சிறந்ததும் நன்மையானதும் என்று கற்றறிந்து முடிவாக நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்க கற்றுக்கொள்ளுவார்கள். 45 சங்கீதம் 7 வசனம், எபிரேயர் 1:9 வசனம். அந்த ஆட்சியின் கீழ் நீதியை நேசிக்க கற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய ஜீவன் பெற தகுதியற்றவர்கள் என்று தீர்மானிக்கப்பட்டு ஜனத்தின் இராதபடிக்கு நிர்மூலம் ஆக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் 3:23 வசனம், வெளிப்படுத்தல் 20:9 வசனம்,
பதினோராம் சங்கீதம் 5-7 வசனங்கள் நித்திய ராஜ்யம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். கிறிஸ்துவின் கரங்களால் 1000 வருட அரசாட்சியில் யெகோவா தேவனால் ஸ்தாபிக்கப்பட இருக்கும் ராஜ்யம் யெகோவாவின் ராஜ்யமாகும். ஆனாலும் அது அவருடைய பிரதிநிதியாகிய கிறிஸ்துவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இருக்கும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஏற்பட்ட கலவரத்திற்கு பின் தென்பகுதியில் உள்ள நாடுகள் எவ்வாறு அரசாங்கத்தால் நடத்தப்பட்டதோ அவ்வாறே இவ்வுலகம் கிறிஸ்துவால் ஆளப்படும். தென்பகுதி நாடுகள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து சுயமாக அரசாளும் அதிகாரத்தை அவர்களுக்கே கொடுத்துவிட்டால் அமெரிக்க ஐக்கிய ஆட்சிக்குட்பட்ட சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டார்கள். ஆகையால் அந்நாடுகளை ஆள்வதற்கு ஐக்கிய நாடுகளின் அரசாங்கமே அதிகாரிகளுக்கு முழு அதிகாரத்தையும் அளித்து நியமித்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மத்திய அரசாங்கத்தோடு முழு இணக்கமாகும்படி செய்ய அனுப்பப்பட்டார்கள். இவ்வாறாக பூமியின் மேல் கிறிஸ்துவின் விசேஷித்த ஆளுகை குறிப்பிட்ட சில காலங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இருந்து அந்த நோக்கம் நிறைவேறின உடன் முடிவுக்கு வரும். மனுஷன் யெகோவாவின் சட்டங்களுக்கு இசைவாக சுய ஆட்சி போன்ற தேவன் கொடுத்த உரிமைகளை தனது கலகத்தினால் இழந்து போனான். தேவன் கிறிஸ்துவின் மூலமாக அனைத்து உரிமைகளையும் திரும்ப மீட்டு மனுஷன் தன் ஆதி நிலையை அடையும்படி மாத்திரமல்ல இப்பூமிக்கு ராஜாவாக இருக்கும்படிக்கும் உரிமையை பெற்றுத்தந்தார். ஆனால் மனுஷனை திரும்பவும் முந்தின சீருக்கு கொண்டு வருவதற்கு தேவன் ஏற்பாடு செய்திருக்கிற தற்காலத்தில் கிடைக்கும் அனுபவங்கள் மூலம் பாடம் கற்று தன் மீட்புக்காக அவருடைய சுய முயற்சி தேவை என்பதையும் இதனை நிறைவேற்றுவதற்கு ஒரு பரிபூரணமும் பலமும் உள்ள அரசாங்கம் தேவைப்படுகிறது. கிறிஸ்து தம் ஜீவனை கொடுத்து உரிமையை பெற்றுத்தந்ததற்கு ஈடாக மனுஷனை சீர்படுத்தும் பணியை நிறைவேற்றும் கணம் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சத்துக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அவரை அங்கீகரிக்காதவர்களும் கனப்படுத்தாதவர்களும் அவருக்கு கீழ்ப்படியாதவர்களும் இல்லாமற் போகும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அவர் மனுஷர்களை மறுசீரமைத்து ஒழுங்குக்குட்படுத்தும் ஊழியம் முடிவடைந்த பின் பிதாவாயிருக்கிற தேவனிடத்தில் ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். மனுஷராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தம் செய்து ஒப்புரவாகும் பணி முழுமையாக முடிவடைந்த பிறகு ஆதியில் இருந்தவாறே மனுஷர்கள் யெகோவா தேவனோடு நேரடி தொடர்பு கொண்டிருப்பார்கள். 1 கொரிந்தியர் 15:25-28 பிதாவினிடத்தில் ராஜ்யம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பிறகும் தேவராஜ்யமாகவே அது நீடிக்கும். அதே கட்டளைகளே தொடர்ந்து இருக்கும். முழு மனுக்குலமும் பரிபூரணமாக சீர் பொருந்தின உடனே ஆவியிலும் எழுத்திலும் பரிபூரணமாக கீழ்ப்படியும் மனநிலையை அடைந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ள முயற்சி செய்தல் அல்லது ஆவியில் கீழ்ப்படிதல் மட்டுமே மனுஷனால் கடைபிடிக்க கூடியதாயிருக்கிறது. ஏனெனில் அந்த பூரண பிரமாணத்தின் முழு எழுத்தானது உடனே அவர்களை மரண தண்டனைக்கு உள்ளாக்குகிறது. 2 கொரிந்தியர் 3:6 அப்பொழுது கிறிஸ்துவின் மீட்கும் பொருளின் மூலம் மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். உண்மையாக பரிபூர்ண நிலையை அடையும் வரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்கும். எபிரேயர் 10:31 இப்பொழுதும் உண்மையான பரிபூரணத்தை அடையும் வரைக்கும் துல்லியமான நீதி நியாயத்தின் முன்பாக நிற்க ஒருவனாலும் முடியாது. ஆகையால் கிறிஸ்துவின் புண்ணியம் மற்றும் தியாக பலியின் கீழ் இலவசமாய் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற இரக்கங்கள் அனைவருக்கும் தேவை. ஆனால் கிறிஸ்து தம் பிதாவினிடத்தில் ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் யெகோவா தேவனின் பூரண பிரமாணத்திற்கு கீழாக நித்திய ஆசீர்வாதங்களை சந்தோஷமாய் அனுபவிக்கும் தகுதியையும் ஆற்றலையும் உடையவர்களாக இருப்பர். அப்பொழுது பயங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டிருக்கும். யெகோவா தேவனும் அவருடைய சீர்படுத்தப்பட்ட சிருஷ்டிகளும் ஆதியில் இருந்தது போல பரிபூர்ண இசைவுடன் இருப்பார்கள். 1000 வருட அரசாட்சியின் முடிவில் பிதாவினிடத்தில் கிறிஸ்து பூமிக்குரிய ஆளுகையை ஒப்படைக்கும் போது ஆதியிலே இந்த கணத்திற்கு முன் குறிக்கப்பட்டிருந்த பிதாவின் பிரதிநிதிகளாகிய மனுக்குலத்திற்கே மீண்டும் அதை ஒப்புக் கொடுப்பார்.
1 கொரிந்தியர் 15:24, மத்தேயு 25:34. இவ்விதமாக தேவராஜ்யம் என்றென்றைக்கும் நீடித்து நிலைக்கும். நமது கர்த்தரும் அவ்விதமாகவே கூறுவதை காண்போம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, 1000 வருட அரசாட்சியின் போது கீழ்ப்படிதலினாலும் இசைவாக இருந்து தயவு பெற்றவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என் பிதா உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் பண்ணியிருக்கிறார். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்பார். மனுஷனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தையும் அதன் மேன்மையையும் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் என்று அவர்களது மகிமைக்காக உலக தோற்றத்துக்கு முன்பே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற அதை காட்டிலும் மேலான ராஜ்யத்தோடு சேர்த்து பார்த்து குழப்பமடைய கூடாது. 1 கொரிந்தியர் 2:7. நாம் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவினால் இதற்கென்றே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். முன்னரே எடுத்துரைத்தவாறு பூமியின் காரியங்களில் கிறிஸ்து தலையிட்டு உலகம் முடிவு வரை விசேஷமாக ஆட்சி செய்த போதிலும், அதன் பின்பு கிறிஸ்துவின் மகிமை ஆதிக்கம் வல்லமை இப்பூமியின் மேல் முடிவுக்கு வருமென்று நாம் தீர்மானித்து விடக்கூடாது. யெகோவா தேவனின் தயவினால் கிறிஸ்து அவரது வலது பாரசத்தில் தெய்வீக மகிமை வல்லமையோடு வீற்றிருந்து என்றென்றைக்கும் நினைந்து இருப்பார். அவருடைய மனவாட்டியும் உடன் சுதந்திரருமானவர்கள் மென்மேலும் மெருகுகின்ற அவருடைய மகிமையில் என்றென்றைக்கும் பங்கு பெறுவார்கள். யெகோவாவினால் உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்ட அவரது பிரதிநிதியின் இயேசுவின் வல்லமையினால் மற்ற உலகங்களில் என்னென்ன அதிசயங்கள் நடைபெறும் என்று நாம் ஆராயாமல் தெய்வீக வல்லமையின் எல்லையில்லாத நித்தியமான தன்மையை மட்டும் நினைவு கூறுவோமாக. உண்மையாகவே ராஜ்யத்தின் எந்த பாகத்தின் மேல் நமது விருப்பங்கள் மையம் கொண்டிருந்தாலும் அது எல்லா தேசங்களும் விரும்புகின்றதாய் இருக்கிறது. அதன் கீழ் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால்தான் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவிருக்கும் காலத்திற்காக அனைவரும் வாஞ்சையோடு காத்திருக்கலாம். மேலும் உமது ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக என்று எல்லோரும் ஜெபிக்கலாம். தீமையை ஒழித்து எல்லா தேசங்களையும் குணப்படுத்தி ஆசீர்வதிக்கும் ராஜ்யமாக தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் அறியாமையில் ஏகமாய் தவித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறது. 8:19, 16:20. இத்துடன் 14 அத்தியாயமான தேவனுடைய ராஜ்யம் எனும் பாடம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 15வது அத்தியாயத்தினை பக்கம் 389 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.